ஹலோ விஸ் இப்போ ஒரு மிகப்பெரிய சின்ன திரை பிரபலம் உயிரிழந்திருக்க விஷயமானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கு சின்னத்திரையில் ஒரு பிரபலமான தயாரிப்பாளர் தான் ஜே கே எனும் ஜே கே கிருஷ்ண இவர் சின்னத்திரையோட ஏவிஎம் சரவணன் அப்படின்னு பலராலையும் அழைக்கப்படுவார் சின்ன திரையில் இவர் மாண்புமிகு மாமியார் கிரீன் சிக்னல் செல்லமை மங்கள அர்ச்சனை ஆடுகிறான் கண்ணன் மாங்கல்யம் செல்லமடி நீ எனக்கு திருப்பாவை அணு உள்ளிட்ட பல சீரியல்களை தயாரிச்சிருக்காரு அபிநயா கிரியேஷன்ஸ் அப்படின்ற தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக தான் இந்த சீரியல்களை அவர் தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு இந்த தயாரிப்பு நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பித்தார் ஜே கிருஷ்ணசாமி இவர் முதல்ல சுங்க இலாக்காவில் ஒரு அதிகாரியாக வேலை பார்த்துட்டு இருந்தார் இவருக்கு திருமணமாகி விஜய் ஆனந்த் பிரசன்னா அப்படின்ற மூன்று மகன்களும் இருந்தாங்க தன்னோட மகன்கள் உதவியோடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அபிநயா கிரியேஷன்ஸ் அப்படின்ற தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்தார் ஆரம்பித்த அதே வருஷத்தில் மே மாசத்துல தான் காஸ்ட்லி மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு சீரியலையும் தயாரித்தாங்க இந்த சீரியல் மிகப்பெரிய ஹிட்டாக தொடர்ந்து இந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக பல சீரியல்களை தயாரிக்க ஆரம்பித்தாங்க இதில் திருப்பாவை அப்படின்ற ஒரு மெகா தொடருக்கு ஜே கிருஷ்ணசாமி அவர்களே கதையும் வசனமும் எழுதியிருக்காரு தொடர்ந்து பல சீரியல்களை தயாரித்து சீரியலில் முக்கியமான பிரபலங்களையும் அறிமுகப்படுத்தினாரு அது மட்டும் இயக்குனர் சமுத்திரகனி சத்யா ஜி தமிழில் யாரணினி மோயினி டைரக்டரான பிரியன் மற்றும் செம்பருத்தி சீரியல் டைரக்டரான நீராவி பாண்டியன் உள்ளிட்ட பல இயக்குனர்களையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு ஜெ கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு சமீபத்தில் கொரோனா தாக்கம் ஏற்பட்டிருந்திருக்கு அவரை மருத்துவமனையில் சேர்த்துருந்துருக்காங்க அவருக்கு தீவிரமான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டுட்டு வந்த நிலைமையில் கடைசியில் சிகிச்சை பலன் இல்லாமல் கிருஷ்ணசுவாமி அவர்கள் உயிரிழந்து போயிருக்காரு இவரோட மரணமானது இப்போ சின்ன மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இதுவரையும் பல சீரியல்களை தயாரித்த ஒரு தயாரிப்பாளர் இவர் இறந்து போனது உண்மையிலே பலருக்கும் சோகத்தை கொடுத்துருக்கு இவரோட இறப்புக்கு பல சின்னத்திரை பிரபலங்கள் தங்களோட இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இந்த மோசமான சூழலின் காரணமாக பல சினிமா பிரபலங்கள் மற்றும் சீரியல் பிரபலங்கள் மரணம் அடைகிறது வழக்கமாக நடந்துட்டு வர ஒன்று இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்